ஒரு பிரதமர் போல நரேந்திர மோடி நடந்து கொள்ளவில்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சாடியிருக்கிறார். இதற்கிடையில் பிரதமர் மோடியை இளைஞர்கள் தாக்குவார்கள் என்ற ராகுலின் பேச்சால் மக்களவையில் பெரும் அமளி காணப்பட்டது. மக்களவையில் ராகுல் காந்தியை பிரதமர் மோடி டியூப்லைட் என மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் பிரதமர் பதவிக்கென ஒரு மேன்மையான தகுதி இருப்பதாகவும், ஆனால் அதற்கேற்ப நரேந்திர மோடி நடந்து கொள்ளவில்லை என்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த நிலையில் டெல்லி தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி குறித்து ராகுல் காந்தி தரக்குறைவாக பேசிவிட்டார் என கூறி மக்களவையில் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். 6 மாதம் கழித்து நாட்டின் இளைஞர்கள் பிரதமர் மோடியை தடியால் அடிப்பார்கள் என ராகுல் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அமைச்சர் ஹர்ஷ்வர்தனை நோக்கி வேகமாக முன்னேறி சென்றார். உடனே அவரை உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா எம்பி பிரிஜ்பூஷன் சரண்சிங் தடுத்து நிறுத்தினார். அமளி நீடித்ததால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதன்பின் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தன்னை தாக்க முயன்றதாகவும் தன் கையில் இருந்த தாள்களை பறித்ததாகவும் குற்றஞ்சாட்டினார். இந்த நிலையில் பாஜக எம்பி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். ஜிம்மோகன் சர்மா வந்து என்னை கொலை செய்துவிடுவதாக மிரட்டினார். அவர் அதனோடு சபை ஒத்திவைக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் சபாநாயகரை சந்தித்து முறையிட்டு வந்திருக்கிறோம். இதேபோல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகரிடம் பாஜக எம்பிக்கள் முறையிட்டுள்ளனர்.